ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ். உங்களுக்கு இன்றைக்கி மாங்காய் இஞ்சி வச்சு ஒரு புளி மண்டி மாதிரி போட போகிறேன். புளி இஞ்சி, அதுக்கு ஒரு 200 கிராம் மாங்காய் இஞ்சியை தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஸ்லைஸாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் எல்லாம் சுண்ணாம்பு சத்து இருக்கும் போயிடும். 15 வரமிளகா, பச்சை மிளகாய் பழுத்தது தான் போடணும். 2 வரமிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் அளவு, ஒரு 2 நெல்லிக்காய் அளவு புளியும் 1/2 ஸ்பூன் உப்பு கல்லுப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன் டம்ளர் தண்ணியில். இப்போ கடாயில் 1/4 கப் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த வரமிளகாய் காயட்டும், வரமிளகாயை போட்டுக்குவோம். கருவேப்பில் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு, 3 வரமிளகாய் போட்டுக்குவோம். கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு நிறைய போடணும். கடுகு 2 ஸ்பூன் போடலாம். ஊறுகிற மாதிரி தான் அது. உளுந்தம்பருப்பு 1/2 வழக்காளவில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவு போடுற மட்டும் தான் நல்லாயிருக்கும். அந்த காரத்தையெல்லாம் வாங்கிடும், உளுந்தம்பருப்பு வாங்கிடும். கொஞ்சமாக ஜீரகம், பருப்பு நல்லா சேர்க்கணும். கட்டு பாருங்கள், கடுகு வடிச்சிருச்சு. இந்த உளுந்தம் பருப்புலாம் நல்லா செவந்துருச்சு வரும். இந்த அளவு இருக்கணும், எல்லாம் வடிச்சிருச்சு. இப்போ பெருங்காய் ஸ்பூன் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி, 2 கப்பு கருவேப்பிலை, ஒரு 15 சின்ன வரமிளகாய், இது பச்சை மிளகாயில் பழுத்தது போடணும். இந்த பச்சடிக்கு மாங்காய் ஊறுகிற மாதிரி தான் அது, பழுத்தது போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கணும். பெருங்காய பொடி 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ இந்த இஞ்சியை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்களேன். அதை தண்ணியை புழிஞ்சிட்டு போடணும். நல்லா எண்ணெயிலே 10-15 நிமிஷம் வதக்கிடணும். அப்போ தான் சீக்கிரம் வேகும், காரம் இருக்காது. வாசமாக இருக்கும் நல்ல மாங்காய் இஞ்சி. தோலை சீச்சிங்க, சீச்ச உடனே அப்படியே மாங்காய் மாதிரி மணக்கும். இது இந்த சீசனுக்கு தான் வரும். நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது மாதிரி இதை எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிடணும். கடைசியாக வெள்ளம் போடணும். இது நல்லா வதங்கொட்டி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அந்த புளியை கரைச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள். அந்த புளி வந்து இந்த அளவு போட்டேன். பெரிய நெல்லிக்காய் அளவு புளியும், 1/2 ஸ்பூன் கல்லுப்பும் போட்டிருக்கேன். ஊறிடுச்சு, கொஞ்சம் கரைஞ்சிருச்சு, கரைச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள். நல்லா 10 நிமிஷமாக வதக்கிட்டேன் இஞ்சியை எண்ணெயில். பச்சை மிளகாயும் பழுத்தது தான் இருக்குது, நல்லா காரம் இல்லாமல் இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், ஊறுகாய் மாதிரி தான். இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சிட்டேன், இந்த வடிகட்டியில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், அது வரைக்கும் நல்லா வேகணும். வெந்துருச்சானோ ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு காட்டமாக தண்ணி ஊற்றலாம். வெந்த இந்த அழுக்கியில் போட விட்டுட்டேன். வறுத்து முனிக்கி வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோ. போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம். புளிப்பு துடியாக இருக்குது, ஒரு 1/4 வெள்ளம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெள்ளம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஊறுகாய் தான் கொஞ்சம் நல்லா சாயந்தரம் ஒன்றும் குடிச்சு பார்ப்போம். வந்துருச்சாங்க, கெட்டியாயிடுச்சு. போதும் வெள்ளம்.
எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு, வெந்துருச்சு, வெள்ளம் பத்தலை. அப்புறம் கொஞ்சம் போட்டு அரை வெள்ளம் போட்டிருக்கேன், பெரிய அச்சுதான் அரை வெள்ளம் போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி நல்லாயிருக்கும், இந்த பருப்பெல்லாம் கடிபடும், நாளைக்கு கொஞ்சம் ஊறிடும். ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா 15 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். வெளியில் ஒரு 4 நாளைக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. உளுந்தம்பருப்பு இந்த அளவு போடணும். அப்போ தான் இவே கொஞ்சம் காரமாக தான் இருக்குது, புளி இஞ்சியில் சார்ந்துட்டால் கொஞ்சம் குறைச்சிரும். குறைஞ்சிரும். நான் ஆரோட்டி தான் பிளாஸ்டிக் டப்பாலாம் வைக்கணும், புளி சேர்ந்ததில் நல்லா ஆரோ நல்லா ஆரோட்டி வச்சுக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி மேலே வருது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்படியே ஆரட்டும், ஆரோட்டி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம், ரப்பர் வேர் டப்பாவில் நான் வச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் புளியஞ்சி இந்த கண்ணாடி பவுலில் மாற்றி வச்சுருக்கேன், ஆறிடுச்சு. இப்போ இந்த பாட்டிலில் மாற்றிக்கலாம். இது வந்து சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க, புளி சேர்ந்ததுனால அரைச்சிரும் பாத்திரம். கண்ணாடியில் வைக்கணும், இல்லைன்னா ரப்பர் வேர் டப்பாவில் வைக்கலாம். எப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ ஒரு மரக்கரண்டி இல்லைன்னா ஸ்பூனு, ஈரமில்லாத ஸ்பூனை போட்டு எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.